அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 16/3/2024 சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. சூரிய உதயம் 6:23, சூரிய லக்னம் மீனம், அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகி அம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. கணவன் மனைவி பிரச்சனை, உறவில் சிக்கல், மன அழுத்தம், பணப்பிரச்சனை, திருமண பிரச்சனை, காதல் விவகாரம், கடன் தொல்லை, மாமியார் மருமகள் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, மேலும் ஜனவசியம், மாய மந்திரம் இவற்றிற்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது. மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் இரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கோங்க. மேசம் ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய நாள். பாடல்கள் கேட்பதன் மூலம் திருப்தியான மனநிலையை நீங்கள் காணப்படலாம். உங்கள் கோபத்தை பிறரிடம் காட்டாதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. இன்று கவனச்சிதறல் காணப்படும். மனம் ஒருமித்து பணியாற்றினால்தான் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலும். நீங்கள் உங்கள் அணுகுமுறையில் களிப்புடன் இருக்க வேண்டும். உறவின் மகிழ்ச்சியை பராமரிக்க சாதாரணமாக தாராளமாக இருக்க வேண்டியது நல்லது. அதிகரிக்கும் செலவினங்கள் காணப்படும். இன்று உங்கள் செலவுகளை நன்கு கவனித்து செலவுகளை தடுக்க வேண்டியது நல்லது. மன அழுத்தம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிறிய அளவிலான காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள். முக்கியமான முடிவுகள் இன்று எடுக்க வேண்டாம். முடிந்த அளவு அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிக்க வேண்டும். பணியிடத்தில் உங்களுக்கு கவனசிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்கள் துணையிடத்தில் பேசும் பொழுது அமைதியை இழக்காதீங்க. நல்லிணக்கத்தை பராமரிக்க இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். பண வளர்ச்சிக்கு நல்ல நாளாக அல்ல. உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் அதிக அளவில் பணம் செலவு செய்ய நேரிடலாம். மன அழுத்தம் காரணமாக அசௌகரியமாக உணர்வீங்க. தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உணர்ச்சி வசப்பட்டு அணுகுமுறை கூடாது. விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆன்மீக நாட்டமும் ஈடுபாடும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. உங்கள் திறமைகளை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடியதாக இருக்கு. பணிகளை கையாள்வதில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணிகளை எளிதாக நீங்கள் முடிப்பீங்க. உங்கள் துணையை நீங்கள் இன்னும் சிறந்த முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்களை புரிந்து கொள்ள அவகாசம் அளிக்க வேண்டும். பணம் சம்பந்தமான வளர்ச்சி சிறப்பாக இருக்காது. பொறுப்புகள் அதிகமாக காணப்படும். இதனால் பணம் அதிக அளவில் செலவாகக்கூடியதாக இருக்குது. முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தியானம் மேற்கொள்வதும் மிகுந்த பலனை உங்களுக்கு அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். கடகம் ராசி நண்பர்களே, சமநிலையுடன் காணப்படுவீங்க. புதிய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் கிடைப்பாங்க. இன்று அதிர்ஷ்டமான நாள். உங்கள் பணிகளை மிகுந்த வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்குது. பணிகளில் திருப்தி காணக்கூடிய நாளாக இருக்குது. புதிய வேலைக்காக வாய்ப்புகள் சாத்தியமாகும். உங்கள் துணையிடத்தில் நல்ல உறவுகளை ஏற்படுத்த முடியும். இன்று உங்கள் துணையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீங்க. பணம் சம்பந்தமான உங்கள் அதிர்ஷ்டத்திற்கு முயற்சி நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. உங்களை திடமாக வைத்திருக்க வலிமை உங்களிடம் காணப்படும். உங்களின் ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். சாதாரணமான செயல்களை நீங்கள் உத்வேகம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. பெரிதாக நீங்கள் சாதித்தது போல உணர்வீங்க. பணியில் மிகுந்த சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். ஓய்விற்கு நேரம் குறைவாகவே இருக்குது. பணிகளை முறையாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். உங்கள் துணையிடத்தில் சரியான முறையில் தொடர்பாடல் கொண்டிருப்பீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. சரியான தொடர்பாடல் காரணமாக புரிந்துணர்வு அதிகரிக்கும். கணிசமான தொகை சம்பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது. உங்களின் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது போனஸ் கிடைக்க வாய்ப்பு உண்டு. உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களே, இன்று சாந்தமாக இருப்பது நல்லது. உங்கள் சுலபங்களை இன்று கட்டுப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பணியில் இன்று உங்களுக்கு நல்ல கவனம் செலுத்த வேண்டும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இது உதவும்.
இன்று உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நல்லிணக்கத்தை பராமரிக்க இதனை தவிர்க்க வேண்டும். குடும்ப சம்பந்தமான காரியங்களுக்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் பணம் அதிக அளவில் செலவு செய்ய நேரிடலாம். சிறிய உடல்நல குறைவு ஒன்றிற்காக உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, அன்றாட செயல்களில் கவனமுடனும் கையாள வேண்டியது ரொம்பவே நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஆன்மீக காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். பணியிடத்தில் நன்மையான பலன்கள் கிடைக்காது. சக பணியாளர்களின் மூலம் சில தொந்தரவுகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். இதனால் நீங்கள் குழப்பம் அடைவீங்க. உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி பூர்வமாக காணப்படுவீங்க. இருவரும் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு இதனை தவிர்க்க வேண்டும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு போதுமான பணம் மட்டுமே உங்களிடம் காணப்படும். கூடுதல் செலவுகள் அல்லது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். சளி இருமல் போன்ற ஒவ்வாமை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, வெற்றி எளிதாக கிடைக்கக்கூடிய நாள். இணக்கமான தொடர்பாளர் மூலம் மாற்றங்களை நீங்கள் மகிழ்விப்பீங்க. உங்களிடம் காணப்படும் உறுதி உங்களை வெற்றிகரமான உச்சத்திற்கு அழைத்து செல்லும். பணியில் நீங்கள் மகிழ்ச்சியான ஆச்சரியங்களை காண்பிப்பீங்க. நீங்கள் செய்யும் பணியில் எல்லா விதத்திலும் நீங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கு. உங்கள் துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வுடன் காணப்படுவீங்க. அவருடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. உங்களிடம் பணம் போதுமானதாக இருக்கு. பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஆரோக்கியமாக இருப்பீங்க. நேர்மறை அணுகுமுறை மூலம் குறைவற்ற ஆரோக்கியம் சாத்தியமாகும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாள். உங்கள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் துணையிடத்தில் நட்புடன் நடந்து கொள்வீங்க. இதை பராமரிப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள முடியும். உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு வசதியாக இருப்பீங்க. நீங்கள் வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கு. தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. இதுவே உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். மிகுந்த மன அழுத்தத்துடன் இருப்பீங்க. உங்கள் வெற்றியை அது தடுக்கும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்பவே நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கு. கஷ்ட காலங்கள் கடந்து போகும் நாட்கள் வரும் என்று நம்பிக்கையுடன் இருப்பீங்க. நம்பிக்கையை இழந்து விடாதீங்க. பணி சுமை அதிகமாக இருக்கு. பணிகளை முன்னுரிமைப்படுத்தி நீங்கள் செய்ய வேண்டும். இதனால் உங்களுக்கு குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க முடியும். உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு துணையாக அவருடன் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. எதிர்பாராத செலவினங்களுக்கு நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, குறைந்த அளவு நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய நாள். வெற்றுக்கு முடிந்த அளவு முயற்சி செய்யுங்கள். எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்கள் காணப்படும். இதனால் உங்கள் துணையுடனான உறவு சிறந்து காணக்கூடியதாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் இருப்பீங்க. அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற உங்கள் நோக்கத்திற்கு தடை ஏற்படும். முடிந்த அளவு பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும். முதுகுவலி மற்றும் சரி தொல்லைகளுக்கு ஆளாகுவீங்க. பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். மீனம் ராசி நண்பர்களே, இன்று சிறப்புடன் காணப்படுவீங்க. உங்கள் செயல்களில் முன்னேற்றம் இருக்கும். உங்கள் அணுகுமுறையில் கவனத்துடன் இருப்பீங்க. முக்கிய முடிவுகள் வளர்ச்சியை பெற்றுத்தரும். பணியிடத்தில் உங்கள் பணியில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இன்று பணியில் உங்கள் இலக்குகளை அடைவீங்க. திருப்தியான நிலை காணப்படும். உங்கள் துணையுடனான அணுகுமுறையில் சாந்தமாக செயல்படுத்துவீங்க. உங்கள் துணையிடத்தின் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் நேரத்தை செலவழித்து மகிழ்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். வெற்றியை நோக்கி செல்லும் மனமும் பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் காணப்படும். உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.